புதுசாக படிக்க வர ஆஸ்பிரண்ட்டுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எக்ஸாம்ஸ் நீங்கள் ஒரு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுன்னா 3 இயர்ஸோ 2 இயர்ஸோ தேவைப்படாது. நீங்கள் அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னா 6 மந்த். அந்த 6 மந்த் உங்களோட ஹார்ட் ஒர்க் தேவை. நீங்கள் வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தாலும் மட்டும் போடாது, கூட கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஸ்மார்ட் ஒர்க் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது 5 பில்லர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் சிலபஸ், செகண்ட் ஒன் ஸ்கூல் புக்ஸ், ரெண்டு நீங்கள் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணணும். சிலபஸ் எந்தெந்த ஸ்கூல் புக்ஸ்லாம் தவறுன்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு ஒரு கரெக்டான நாலேஜ் இருக்கணும். டேட் ஒன், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இந்த ரெண்டுத்தையும் கொண்டு போய் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் தான் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் வரும். 4th one, நியூஸ் பேப்பர். அந்த ட்ரெண்ட் சொன்னேன், அந்த ட்ரெண்ட் எங்கிறது உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும்னா நியூஸ் பேப்பர். 5th one, கிளாஸ் நோட்ஸ். இந்த நாலத்தையும் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி கிளாஸ் நோட்ஸாக தான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த 5 தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸாம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நிறையா ரொம்ப நாளாக படிச்சிருக்கவங்க டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எடுத்துக்காதீங்க, காதலியே வாங்கிக்காதீங்க. இன்னொரு விஷயம், நிறைய அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கும். எல்லா அசிங்கத்துக்கும் நீங்கள் சொல்கிற ஒரே பதில் சிரிப்பு மட்டுமா இருக்கணும். 2வது பதில், உங்களோட ரிசல்ட். இது ரெண்டுத்தையும் மட்டும் நீங்கள் பதிலாக கொடுத்தீங்கன்னா லைஃப்பில் உங்களால் பெரிய இடத்துக்கு வந்துட முடியும். குரூப் 4 நான் கிளியர் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்குது. இதை மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பை வச்சு என்னோடய அல்டிமேட் டெஸ்டினேஷன் குரூப் 1 நோக்கி நான் போயிட்டுருக்கேன். தேங்க்யூ.